கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் அழகாய் நடத்தினார். கடந்த மாதம் ஒன்றாம் தேதி நம்ம ஜெபத்தோடு கடந்த மாதத்தை துவங்கும் போது அந்த மாதம் 30 நாட்கள் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியவில்லை. ஆமென். கர்த்தர் நடத்தி கர்த்தர் நம்மை கடந்து வர பண்ணியிருக்கிறார். ஆமேன். இனி இந்த மே மந்த் கர்த்தர் ஆமேன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். தாம் செய்ய போகிறதை ஆமேன் ஜீசஸ் தாம் செய்ய போகிறதை அறிந்து ஆமேன் நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆமாம். இந்த மாதம் உங்களுக்கு நன்மையாய் ஆசீர்வாதமாக இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஒரு குறைவில்லாமல் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்ற வார்த்தையின்படி அந்த திருப்தியை கர்த்தர் தந்து நடத்துவாராக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை. கர்த்தர் கடந்த வாரத்தில் இடைப்பட்ட ஒரு வார்த்தையை தான் இந்த நாளிலே ஆமாம் இந்த மாதத்துக்கு வாக்குத்தத்தமாய் ஆமே நாம் சுதந்திரிக்க போகிறோம். ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் பழைய ஏற்பாட்டிலே 1083வது பக்கம் ஆமே எடுத்துட்டீங்களா? வசனத்தை வாசிக்கிறேன். 5வது வசனம் நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பே. ஹல்லேலூயா. விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களிலே நடப்பிப்பே. கடந்த வாரத்தில் ஆவியானவர் இந்த வார்த்தையை தியானிக்க வைத்து பலப்படுத்தினார். நம் தேவன் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர் என்று ஏசாயா 28:29 சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆலோசனைகள், அவருடைய யோசனைகள், யோசனையில் அவர் பெரியவராம், செயல்களில் வல்லவராம். யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர் என்றால் நம்மால் எதை வேணாலும் யோசிக்க முடியும். ஆனால் யோசித்ததெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் தேவன் எதை யோசிக்கிறாரோ அதை அவர் செய்கிறார். அவர் செய்வதை தடுப்பவன் யார்? யோசனையில் அவர் பெரியவர். என்ன வேணாலும் அவர் யோசித்தால் அது செஞ்சிருவார். கர்ச்சாடியில் ரசத்தை பரிமாறணும்னு நினைச்சிட்டார். ஏற்கனவே ரசம் இருந்தில்ல, அந்த டைம் இந்த கர்ச்சாடியை உள்ளே கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தால் உள்ளே கொண்டு வந்திருப்பாங்களா? கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி ரசம் இருக்குது. அந்த கர்ச்சாடியை உள்ளே கொண்டு வரணும். ஆண்டவர் பார்த்தார், ஆமாம் இருக்கிறது உள்ளே இருக்கிறதெல்லாம் காலி பண்ணுறார். ஆமாம் உள்ளே பொற்பாத்திரங்கள் இருந்தாலும் அதற்குள்ளே ஒன்றும் இல்லைன்னா அதை ஒதுக்கவே. இப்போ கர்ச்சாடி உள்ளே கொண்டு வா அவர் நினைக்கிறார். ஆமாம் அதை தடுக்க யாருக்கு முடியும்? யாருக்கு முடியும்? லாசருவை உயிரோடு எழுப்பி தம்முடைய மகிமை வெளிப்படுத்தணும்னு நினச்சிட்டார். அவர் வர 4 நாட்கள் கழித்து வருகிறார். ஆமாம் யூதருக்கு ஒரு நம்பிக்கை உண்டாம். அந்த நம்பிக்கை என்னவென்றால், ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா எல்லா இடத்துலையுமே சில மூட நம்பிக்கைகள்லாம் உண்டு. அதில் யூதர்களுக்கும் சில நம்பிக்கைகள் உண்டு. ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஆத்மா வந்து உடனே அந்த சரீரத்தை விட்டு போகாது, அந்த சரௌண்டிங்ஸ்லேயே சுற்றி சுற்றி நிற்கும். ஒரு 3 நாள் வரைக்கும் அப்படி சுற்றி சுற்றி நிற்குமா. ஆண்டவர் அந்த பாரம்பரியத்தை உடைக்க 4வது நாள் வரார். ஆமாம் அதான் மார்த்தால் சொல்கிறாங்க, 4 நாள் ஆயிட்டு, நேற்று வந்திருந்தாலாவது கொஞ்சம் வாய்ப்பு இருந்திருக்கும். ஆமாம் ஆகுது. நீ விசுவாசித்த நான் தேவ மகிமையே காண்பாய். கர்த்தருக்கு மகிமை. விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என் நாட்களில, நம்முடைய நாட்களிலே தேவன் அதை நடப்பிக்க போகிறார்.
எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 12வது அதிகாரம், எசேக்கியேல் 12வது அதிகாரம் 25 முதல் 28 வரை உள்ள வசனங்களில் நீங்க பாத்தீங்கன்னா ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? 25வது வசனத்துல, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் நாட்களில் சொல்லப்பட்ட வார்த்தை என் நாட்களில் நிறைவேறும். ஆனா ஜனங்க என்ன சொல்லுகிறார்கள்? 27வது வசனத்துல, மனுபுத்திரனே, இதோ இஸ்ரவேல் வம்சத்தார், இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும், தூரமா இருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்கிறார்கள். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும், எல்லாரும் சொல்லுங்க, அது ஒரு ஆள் சொல்ல சொல்லல, எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சொல்லுங்க, ஒன்றாகிலும் இனி சொல்லுங்க, இனி. அதாவது பைபிள்ல இந்த மாதிரி வேர்டு தான் வந்து நம்மள வந்து அப்படி எலியாவை அப்படி தட்டி எழுப்பினார்ல, அதான் ஒன்றாகிலும், ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர். நீங்க திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா கர்த்தராகிய ஆண்டவர், கர்த்தராகிய ஆண்டவர். ஆமே, ஏன் இப்படி சொல்லுகிறார் ஆண்டவர்? சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஹல்லேலூயா. ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. ஆண்டவர் வந்து ரெண்டு விதமாய் நம்மோடு பேசுகிறவர். ஒன்று, நம்முடைய நாட்களில் நிறைவேறும் காரியங்களை பேசுவார். நம்முடைய தலைமுறை நாட்களிலே நிறைவேறும் காரியங்களை பேசுவார். சாமுவேலை கொண்டு தாவீதின் நாட்களிலே நிறைவேறும் காரியங்களை தாவீதோடு பேசினார். நாத்தானை கொண்டு தாவீதின் தலைமுறை வாழ்க்கையிலே நிறைவேறும் காரியங்களை தாவீதின் இடத்துல பேசினார். அப்போ தேவன் இடைபடும் போது நம்முடைய காலத்திலே நடக்கும் காரியங்களையும் கர்த்தர் வெளிப்படுத்துவார், நம்முடைய தலைமுறையினர். ஆமென். அதான் தாவீது தலைமுறையினர் நாட்களிலே நடக்கும் காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்ட போது தாவீது என்ன சொல்லுகிறார்னா, ஆண்டவரே, தூரத்து செய்தியை மனுஷர் முறைமையா எனக்கு நீங்க தெரிவிச்சிங்கப்பா, அதனால உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ண உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. நம்முடைய நாட்களிலே நடக்கும் காரியங்களை கர்த்தர் சொல்லும் போது நமக்குள்ளே விசுவாசம், நம்பிக்கையும் உண்டாகிறது. நம்முடைய தலைமுறைக்கு கர்த்தர் செய்ய போகிறதை கர்த்தர் வெளிப்படுத்தும் போது நமக்குள்ள ஒரு தைரியம். ஆமே, உன் பிள்ளைய விட்டு நான் கிருபை விளக்க மாட்டேன் கர்த்தர் பேசினா, ஆமே, ஒரு தகப்பனுக்கு இதை விட தைரியம் வேற என்ன? ஹல்லேலூயா. ஆமே ஆமே. அப்போ ரெண்டு காலத்து செய்தியும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அப்போ நம்முடைய கண்கள் எதை பார்க்க போகிறது என்றால், நம்முடைய நாட்களிலே. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய நாட்களிலே, எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய நாட்களிலே. ஹல்லேலூயா. நம்முடைய நாட்களிலே நிறைவேறும் காரியம். நம்ம வா நாட்கள்ல நடக்கிறதுல நான் சொல்ல மாட்டேன், அதில் நான் உங்க அப்பாட்ட தான் சொல்லுவேன். அப்படி அல்ல, தாவீது கூப்பிட்டு ஆமே சாமுவேலை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். அதனால தான் எந்த இடத்துக்கு போனாலும் தாவீது சொல்ற, நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா, நான் தீர்க்க தரிசியை அனுப்புறார். எங்க பாருப்போம், கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார், உன் பையன் சர்ச்சை கட்ட போகிறான், உங்கள் பிள்ளைங்க தப்பு பண்ணால் நான் அடிப்பேன், கிருபையை விட்டு விளக்க மாட்டேன். தாவீது சொல்ல, எனக்கு மனதைரியம். ஆமே, சிங்கத்து கூட பயம் இல்லாமல் ஃபைட் பண்ணார், கரடி கூட பயம் இல்லாமல் ஃபைட் பண்ணார். ஏன்னா அப்பா அவர் சிங்கிளாக இருந்தார். சிங்கிளாக இருக்கும்போது இருக்கிற தைரியம் எல்லாம் குடும்பம் ஆன பிறகு, அதுவும் பிள்ளைங்க பிறந்த பிறகு. ஆமே, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், அவர் ஒரு காலத்தில் நல்ல குடித்து கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் அவரை மீட் பண்ணி
பேசும்போது அண்ணன் எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கும்பா. நான் இப்போ வந்து குடிக்கிறதே கிடையாது தெரியுமா அப்படின்னு. அப்படியான ரட்சிக்கப்பட்டீங்களா? கிறிஸ்டியன் தான் ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கெல்லாம் படலை, பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா பார்த்தியா அப்படின்னார். அதனால் பயம் வந்துட்டு அப்படின்னார். அதனால் இப்போ நான் அந்த பக்கமே போகிறதில்ல அப்படின்னார். தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி நிமிர்ந்து நின்றவன். சவுல் கொடுத்த பட்டையும் கேடில் அதெல்லாம் வேண்டப்பா. ஆனால் பிள்ளைங்க வளர வளர ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைடும் போகுது. அது நடுவில் ஆலயத்து ஆலயம் ஆலயம்லேயும் தான் இருக்காரு. உள்ள ஒரு சின்ன வலி இருந்துகிட்டே இருக்கு. ஆண்டவர் நாத்தானை கூட்டு போய் சொல்லு, அடிப்பேன். அவன் அடியை மட்டும் பார்க்குறான். ஐயோ என் பையனை எப்படி அடிக்கிறாரு, கிருபை விளக்க மாட்டேன்னு போய் சொல்லு. தாவீது சொல்ல, இனி நான் என்ன சொல்லுவேன் ஆண்டவரே, இனி நான் என்ன சொல்லுவேன்? உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. இது தூரத்து காலத்து செய்தி. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு தருகிற செய்தி நம் காலத்திலே. விவரித்து சொன்னாலும் விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் சொல்லுங்க விசுவாசியாத கிரியைன்னா நம்முடைய புத்திக்கு அது எட்டல. லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரம் அதனுடைய 45வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளவில்லை. இந்த அவர்கள் யாரு? சீஷர்கள். அது அவர்களுக்கு தோன்றாமல் மறைப்பொருளாயிருந்தது, ஆனாலும் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அவர்கள்ட்ட தான் பேசுகிறார், புரியாதவன்ட்ட தான் பேசிட்டு இருக்கிறார். ஆமே, எனக்கு புரியலேன்னு சொல்லி அவர் பேசாமல் இருக்கல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாருன்னா சொல்லி தான் செய்வார். அப்போ சில காரியங்கள் நடக்கும்போது இது ஏன் சொல்லாம சொன்னேன் உனக்கு விளங்கலை. ஆமே, நான் சொன்னேன் சொல்லிட்டு தான் வந்தேன் உனக்கு வேலை. அவர்கள் அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொண்டால் அவர்கள் கண்டிப்பா கல்லறைக்கு போயிருக்க மாட்டார்கள். இது மூணா நாள் காலிலே மெழுகுவர்த்தி எடுத்து மௌனஞ்சலி செலுத்த போயாச்சு. ஆமே, அவர் சொல்றார். ஆனாலும் சொல்றாரு பாருங்க, என்ன ஆண்டவர் அவர். ஹல்லேலூயா. ஏ, அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. இதுதான் உனக்கு உலகம் சொல்லும். எனக்கு புரியலைன்னாலும் என்னை கூப்பிட்டு என்கிட்ட பேசுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும். யோபு 37:5 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நம்மளால கிரகிக்கவே முடியாது. ஜீரணிக்கு இது எப்படி எவ்வளவு யோசித்து பார்த்தாலும். ஆமே, ஹல்லேலூயா. நம்மளால கிரகிக்கவே முடியாது, நம்முடைய புத்திக்கு எட்டாது. இந்த வார்த்தையின் கருத்தை அவர்களால் அது அவர்களுக்கு தோன்றாமல். சில காரியம் நமக்கு சொல்லப்படுகிறது, ஆனால் அது நமக்கு மறைப்பொருளாகவே இருக்கிறது. எனக்கு மறைப்பொருளாக இருக்கிறதுனால, என் புத்திக்கு அது எட்டாததுனால அது நடக்காமல் போயிருமோ? அப்படி அல்ல. அவர் செய்கிறார்னா செய்கிறதுக்கு முன்னாடி சொல்லுகிறார், நான் சொன்னேன் நான் செய்வேன், நான் சொன்னேன் நான் செய்வேன், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் அதை செய்வேன். அதை எப்படி செய்ய போறார் இவர்? இதுக்கு எட்டது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள்
தண்ணீர் தேசத்துக்கு தேவை, நம்முடைய பட்டணத்துக்கு தேவை. நாம் எதுக்காக ஜெபம் பண்ணுவோம்? மழைக்காக ஜெபம் பண்ணுவோம். தண்ணிக்காக தானே ஜெபம் பண்ணணும். ஏன் மழைக்காக ஜெபம் பண்ணுறோம்? ஏன்னா நமக்கு தெரிஞ்சது மழை வந்தாதான் ஆண்டவர் சொல்ல நீ காற்றையும் காண மாட்டாய் மழையும் காண மாட்டாய். என்ன ஆண்டவர் எடுத்ததுமே ஆனாலும் வாய்க்கால்ல. இது தொட்டில் ஆட்டி விடுறது மாதிரியும் இருக்கு, கிழறது மாதிரியும் இருக்கு. நம்ம அந்த காற்றையும் காண மாட்டாய் மழையும் காண மாட்டாய் அப்படியே கட் பண்ணிட்டு உன் வாய்க்காலில் தண்ணீரை ஸ்டிக்கரை அடிச்சு ஒட்டி வச்சிருவோம். என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல. கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உமை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா சர்வஞானியே உமை. உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் கொண்டு போய் விட்ட போது எசேக்கியேல் ஆரம்பத்தில் என்ன நினைச்சிருப்பார்? நம்ம கதையும் இப்படிதான். அதை ஒருவேளை ஆண்டவர் காட்டித்தாராரோ? இந்த மாதிரி உன்ன மாதிரி இங்கே வந்தவர்கள் தான் ஆங்காங்கே அமைதியாக இருப்பதை பார். இப்படி ஒரு சிச்சுவேஷனில் நம்மளை கொண்டு விட்டால் நம்ம மைண்டு முதல் அதுதான் யோசிக்கும், இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு. ஆண்டவர் எசேக்கியேல்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவரே நான் எப்போ உலர்ந்து போவேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, இதுவரை கொண்டு வந்துட்டீங்க, அடுத்து உங்களுக்கு தெரியும். இதுவரை நடத்தி வந்துட்டீங்க, உங்களுக்கு தெரியும். சில காரியங்களை ஏன் ஆண்டவர் விவரிக்கலை? சொல்லிட்டு விட்டுட்டார். எனக்கு புரியாது. சில காரியங்கள் சொன்னால் புரியும், சில காரியங்கள் அந்த பாதையை கடந்ததுக்கு அப்புறம்தான் புரியும். யோசேப்பு அந்த பாதையை கடந்த பிறகு அவனுக்கு புரிந்தது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் என்னை விற்று போட்டதை குறித்து கலங்காதீங்க, அது நீங்கள் செய்யலை, கர்த்தரனை அனுப்பினார். இது ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்தா சகோதரர்கள்ட்ட குழியிலிருந்து கெஞ்சிருப்பாராம், கர்த்தரை நோக்கில கூப்பிட்டுருப்பான். சகோதரர்கள் சொன்னார்ல, அவன் கெஞ்சின்னு, அவன் கெஞ்சுதலுக்கு கூட நம்ம செவி கொடாமல் போயிட்டோம். ஏன்னா தெரியல, ஆரம்பத்தில் யோசேப்புக்கு தெரியாததுனால குழியிலிருந்து அண்ணா ரூபன் அண்ணா சிமியன் அண்ணா இப்படி சொல்லி கெஞ்சினார். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான், ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்தா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்னு சொல்லியிருப்பார். ஆண்டவர் என்ன ஏண்டவர் இந்த பாதையில் நடத்துறீங்க, இப்படி பண்ணுறீங்க, இப்படி அனுப்புறீங்க, இது அப்படி இல்லை, தெரியல, நமக்கு புரியல, நம்முடைய புத்திக்கு எட்டாதது. அடுத்ததாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் ஒரு கிரியையை நம்முடைய வாழ்க்கையில் விரும்பி நடத்துகிறார் என்றால் அது நம்மை அதிர்ச்சியாக்குவதற்கல்ல, அது நம்மை ஆச்சரியப்படுத்துவதற்காக தான் இருக்கும். காரணம், நம்மை குறித்து அவருடைய நினைவுகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இந்த நம்பர் அவங்க மாத்திரம் சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை அது நீங்க ஆச்சரியப்பட்டு அல்லேலூயா. புறஜாதிகள்லாம் கிறிஸ்து வரும் வரைக்கும் அவங்களெல்லாம் வந்து யூதர்கள் வந்து திண்டத்தகாதவர்களாகவே பார்த்துட்டு இருந்தாங்க. ஏ, அவங்களெல்லாம் உள்ளே வர போகிறாங்கன்னு சொன்னால் யாருக்காவது புரியுமா? பேதுரு அபிஷேகம் பெற்ற பிறகு புறஜாதிகளை தள்ளி தான் வச்சுருந்தார். ஆண்டவர் வந்து எல்லா தடைகளையும் உடச்சி கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் உட்கார வச்சிட்டார். ஆச்சரியப்பட்டு பிரமிக்கும்படியான காரியம். ஆகாதென்று தள்ளின
kalle mulaikki thalaikkallaayittu adu kartharale aayittu adu nammudaiya kangalukku aacharyamaa irukkirathu da devanudaiya kiriyai naam seigiradhu namakku aacharyamaa irukkathu yena nama oru kaaryathai seiyradhukku munadi adu nama mind la adunudaiya ella kaaryathaiyum set panniruvom நாம செய்யறது செய்து முடிஞ்சா அது ஒரு ஆச்சரியம்தான். ஏன்னா எதுவுமே ஒழுங்கா முடியாது. கர்த்தர் ஒன்று செய்கிறார், என்ன செய்கிறார்னே தெரியல. யோபுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? புரியாததுனால பேசினார், புரிந்ததுக்கு அப்புறம் சொல்றார், ஆண்டவர் இனி நான் என்னத்தை சொல்றதுக்கு, சே ஓரா பேசிட்டேனே. யோபுவின் பாதையில் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை பேசவில்லை. யோபுவின் பாதை முடிவில் வாய் அவரே அடைச்சிட்டார். இந்த நடுவில் கொஞ்சம் கிருபை பெற்றவங்க வந்தாங்க பாருங்க, சிலர் வருவாங்க. ஆறுதல் சொல்ல வந்து ஆசிட்டை ஊற்றி போயிட்டாங்க அவங்க. யோவு அப்படி யோவு கொஞ்ச நேரம் இருந்து பார்த்து அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டார். 42:3 யோவு என்ன வார்த்தை சொல்லுகிறார்? யோவின் புஸ்தகம் 42:3 நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன். 6 சொல்லுகிறார், ஆகையால் நான் என்னை அருவறுத்து தோளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். ஐயோ நான் இப்படி பேசிட்டேனே. நிறைய விஷயம் நம்ம பேசுகிறோம் வாழ்க்கையில், சில கசப்பான அனுபவங்களை கண்டு நிறைய பேசிடுறோம். அது நமக்கு தெரியாததுனால. ஆமே. அவர் தாம் செய்ய போகிறவைகளை அறிந்து. நாம தெரியாம பேசுறோம், அவர் தெரிஞ்சுதான் எல்லாம் செய்யறார். ஆச்சரியப்பட்டு பிரமிக்கும்படியான ஒரு கிரியையை உங்கள் நாட்களிலே நான் நடப்பிப்பேன். இன்னொரு வார்த்தையை சொல்லி நாங்கள் செபிக்க போகிறோம். விவரிக்கப்பட்டாலும் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களிலே. அப்ப நம்ம விசுவாசிக்கலைன்னா தடை வருமா? அப்படிதானே நமக்கு தெரியும். அவருக்கு தெரியும் நம்முடைய விசுவாசத்தின் பலனும் பலவீனமும். ஆமென். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இதுக்கு மேல ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேணுமா? தூதர்களை அனுப்பி பரலோகம் இந்த நற்செய்தியை சொல்லுகிறது. அதன் பிறகும் மகதலேனா மரியாள் கல்லறைக்கு முன்னாக நின்று அழுது கொண்டிருந்தார். இந்த செய்தி சீஷர்களுக்கு சொல்லப்பட்டது. அதன் பிறகும் அரைக்கதவை போட்டுட்டு உள்ளே பயந்து கொண்டிருந்தார்கள். இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நீ கல்லறைக்கு முன்னாடி அழுதுட்டு இருக்க, அழு அழுது 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 கல்லறையிலே உள்ள போய் இருந்துரு அப்படியே சொன்னார் ஆண்டவர். இல்ல மரியாளே அப்படிங்கிறார். இந்த செய்தி கேட்டதுக்கு அப்புறமும் பூட்டி கதவை போட்டுட்டு சீஷர்கள் பயந்துட்டு இருந்தாங்கல்ல, உடனே ஆண்டவர் வெளியே பூட்டு போட்டு போனாரா? நீ உள்ளே இரு. இல்ல உள்ள வந்து உங்களுக்கு சமாதானம். என்னுடைய விசுவாச பலவீனம் மற்றவர்களுக்கு பரியாசமா இருக்கலாம், ஆனால் என்னை அழைத்தவர் அதை ஒருபோதும் ஒருபோதும் குறையாய் பார்க்க மாட்டார். என் பலவீனத்திலே அவருடைய பலன். எங்க ஆபிரகாமுடைய விசுவாசம், அவர் விசுவாசத்தில் வல்லவன் ஆனார். அதுக்கு முன்னாடி விசுவாசத்தில் பலவீனமா இருந்தார்ல, அதனாலதான் அடியனுக்கு என்ன தருவீர்னா 99 சிரிச்சாரு. நீ சிரிச்ச இல்ல போ, உனக்கு ஈசாக்கில் ஒரு ஈ கூட கிடையாது சொன்னாரா? இல்ல கொடுத்தார். சகரியா தூதன் இறங்கி வந்து மகாபரிசுத்த ஸ்தலத்துல தூதன் இறங்கி வந்து, ஏய் நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பு, அவன் நிமித்தம் நீ சந்தோஷப்படுவ. நீ சந்தோஷப்படுறது மாத்திரமா, அநேகர் சந்தோஷப்பட போறாங்க. ஆமேன்னு சொல்லி சாஸ்திராங்கமா விழுவார்னு பார்த்தா நான் கிளவன் இல்லை அப்படிங்கிறார்.
உடனே ஆமாம் நீ கிளம்பினாப்போ அப்படி சொல்லிட்டு தூதன் போனாரா? இல்லை, சகரியாவின் வாயை தான் கொஞ்ச நாளைக்கு அடைத்தாரே தவிர வானத்தை அடைக்கலை. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. என்னுடைய அறியாமையோ என்னுடைய பலவீனமோ என் வாழ்க்கையில தேவன் செய்கிற கிரியையை தடுக்காது. காரணம், தேவன் அதை நிர்ணயம் பண்ணியிருக்கிறார், தேவன் அதை செய்து முடிப்பார். நம்புறவங்க மாத்திர கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். ஆண்டவர் மார்த்தாள்கிட்ட எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறார், நீ விசுவாசித்த தேவ மகிமை காண்பாய், அவன் உயிரோடு எழுமான்னு சொல்ற, எனக்கு தெரியும் ஆண்டவரே அப்படியா சொல்லு, அது நீ உம்முடைய வருகை நாட்களில் நம்பல. பாதத்துல இருந்து நிறைய வசனம் கேட்டவள் யாரு? மரியாள். அவளும் நம்பல. உடனே ஆண்டவர், இவங்க அழுதுட்டே இருக்கிற என்னையும் அழ வச்சுட்டாங்க, நான் இவங்களை சிரிக்க வைக்க வந்தா என்னையும் அழ வச்சுட்டாங்க, வாத்தோமா நம்ம கிளம்புவோம் அப்படி சொல்லல, அந்த கல்லை புரட்டி போடினார். என்னுடைய ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவரே ஐயோ இது எனக்கு இது என்னால் நம்ப முடியலையே, இது எனக்கு நம்முடைய பலவீனத்தை உலகம் குறையா பார்க்கும், பரலோகம் வந்து பரிதாபமாக பார்க்கும். பரிதாபப்பட்டால் நம்ம ஒருத்தங்க மேலே பரிதாபப்பட்டாலே அதுக்கு அதை தொட்டு அடுத்து என்ன வரும் தெரியுமா? இறக்கும். ஐயோ பாவம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒருத்தங்க மேலே வந்துட்டினாலே அவங்க மேலே நம்முடைய இருதயத்தில் ஒரு இரக்கம் வரும், இரக்கம் வரும். ஐயோ பாவம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒருத்தங்க மேலே வந்தாலே அவங்க மேலே இரக்கம் வரும். அதனால தான் சாம்பலில் உட்காந்து தானியல் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, நான் எங்கள் நீதியை நம்பி கேட்கல ஆண்டவரே, உங்கள் இரக்கத்தை நம்பி கேட்குறேன். விவரிக்கப்பட்டாலும் விசுவாசியாத ஒரு கிரியையே உங்கள் நாட்களிலே கர்த்தர் நடப்பிப்பார். இந்த நாளில் இந்த வார்த்தை எனக்கு தான் பேசுகிறார் நிச்சயத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவாராக. எல்லார கண்களை மூடி, Thank you Holy Spirit. கிரகிக்க முடியா சர்வஞானியேவுமையாரா, கிரகிக்க முடியா சர்வஞானியே. ரெண்டு கைகளை உயர்த்தி விவரிக்கப்பட்டாலும் விசுவாசியாதி. ஆண்டவரே இந்த தீபத்தை அணையாம கொண்டு கொண்டு வரீங்க, அந்த ஒரு கிரியையை நீங்க எங்க வாழ்க்கையில நடப்பிக்க போறீங்க. உங்கள் நாட்களிலே சொல்லுவேன், உங்கள் நாட்களிலே நடப்பிப்பேன். நீர் செய்வீரப்பா, நீர் செய்வீரப்பா. அது என் புத்தி கேட்டாதது. வாயை திறந்து விசுவாசத்தில் அறிக்கை செய்யுங்க, விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க, விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க, விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. ஆமென், விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. இப்பொழுது கர்த்தர் பேசின வார்த்தைகளை வைத்து உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள். நம்பிக்கையை அறிக்கை செய்வதில் அசைவில்லாமல் உங்களுக்கு என்ன விசுவாசம், கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் உங்களுக்குள்ள என்ன விசுவாசத்தை எழும்ப பண்ணி இருக்கிறார். ஆமென், இவ்வளவு நேரம் கர்த்தர் பேசின வார்த்தை நிமித்தம் உங்களுக்குள்ள என்ன விசுவாசத்தை கர்த்தர் எழும்ப பண்ணி இருக்கிறார், அதை இப்பொழுது உங்கள் நாவினாலே அறிக்கை செய்யுங்கள். அதை இப்பொழுது அறிக்கை செய்யுங்கள், அதை இப்பொழுது அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவர், என்னுடைய பலவீனமோ என்னுடைய அறியாமையோ உம்முடைய கிரியை வாழ்க்கையில தடை செய்யாதப்பா. என்னுடைய பலவீனமோ என்னுடைய அறியாமையோ என் வாழ்க்கையில நீர் செய்ய நினைத்த கிரியையை அது தடுக்காது. காரணம், நீர் கிரகிக்க கூடாத, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை. கமான் சர்ச், நீங்க உங்க விசுவாசத்தை அறிக்கை செய்ய. இப்பொழுது உங்களுக்குள்ளே கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் உண்டாக்கின விசுவாசம் எதுவும் அதை வாயை திறந்து சொல்லுங்க, உங்களுடைய விசுவாசத்தை சொல்லுங்க, விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. ஆமா, இந்த டைம் நீங்க அந்நிய பாஷை பேச வேண்டாம், நீங்க விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. ஆமே, ஆன்லைன்ல பார்க்கிற சகோதரா சகோதரி, கர்த்தர் உங்களுக்குள்ளே துவக்கின விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் பேசின வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்கள். ஜீசஸ், ஜீசஸ் அறிக்கை செய்யுங்க, வாயை திறந்து சொல்லணும்.
ஹalleluya ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யணுமா நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக அந்த process success ஆக நீ அதை வாயினாலே அறிக்கை செய்யணும் வாயினாலே அறிக்கை செய்யணும் வாயினாலே அறிக்கை செய்யணும் இந்த 1ஆம் தேதி காலையிலே ஆமென் இந்த வார்த்தை கேக்குற சமீபத்திலும் தூரத்திலும் கேக்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை கர்த்தர் உங்களை எந்த காரியங்களை நம்ப பண்ணினாரோ அதை நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருங்கள் ஹalleluya உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை மிதிப்பாய் ரீபலமா சந்தரா ரீகரமா ஹந்தரே ஜீசஸ் கிரகிக்க முடியா காரியம் செய்தீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன் கிரகிக்க முடியா சர்வஞானியே ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே துவங்கினதை முடிப்பீரே இறுதி வரை உடனிருப்பீரே துவங்கினதை தடைகள் வந்தாலும் உங்க தரிசனம் நிற்குமே தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே தடைகள் வந்தாலோ ஜீசஸ் தாமதமானாலோ அது நன்மையா நீர் நல்லவர் சொல்லுங்க நீ நல்ல சர்வ வல்லவரே உம் கரங்கள் Jesus need Unga karangal Katta thana nalla vaarthigalukkai karangalai thatti devanukku magimai mulu balathodu mulu balathodu mulu balathodu Hallelujah Thank you Holy Spirit பரிசுத்த பிதாவே நல்ல தகப்பனே நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நம்முடைய மிகுந்த கிருபையினாலே இந்த புதிய மாதத்தை காண செய்து உங்கள் சமூகத்திலிருந்து துவங்க கிருபை செய்திரே நன்றி அப்பா நீர் நல்லவர் விவரிக்கப்பட்டாலும் விசுவாசியாத ஒரு கிரியையே உங்கள் நாட்களிலே நடப்பிப்பேன் என்று ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக நீர் வைத்திருக்கிற நாட்களை குறித்து ஒரு நம்பிக்கையை இந்த நாளிலே ஆமென் என்ன நடக்க போகுதோ எப்படி ஆக போகுதோ ஆமென் இதுவரை ஒன்றும் ஆகவில்லையே என்ற கேள்வியோடு கலக்கத்தோடு இருக்கிறவர்களை கர்த்தர் அறிந்து பலப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே உம்முடைய கிரியையை எங்கள் பலவீனமோ எங்கள் அறியாமையோ ஆண்டவரே தடை செய்ய முடியாது நீர் என்ன நினைத்தீரோ அது எங்க வாழ்க்கையில நிச்சயமாய் 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 செய்வேன் நம்பி இருக்கிறோம்ப்பா இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஒவ்வொரு நாளும் வேண்டிய சுகம் பலன் கிருபைகளை கொடுத்து பாதுகாத்து கொள்ளும் போக்கில் வருத்தலும் காத்துக்கோங்க கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பீராக ஒரு குறை இல்லாம ஒரு குறை இல்லாம ஆண்டவரே மாவு எண்ணெய குறைய விடாம பார்த்துக்கிட்ட நல்ல தேவன் நீர் அல்லவாப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறைவு இல்லாமல் நடத்துவீராக திருப்தி அடைந்து மீதம் எடுக்கத்தக்க கத்த கிருபை செய்யும் கையின் கிரியைகளை கத்தர் ஆசீர்வதிங்க குடும்பங்களில சமாதானமும் சந்தோஷமும் தங்குவதாக புருஷன் மனைவி கடையில பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில நல்ல ஒரு அன்பு ஐக்கியம் உண்டாக அது நிலைத்திருக்க சகோதரர்களுக்குள்ளே நல்ல ஐக்கியம் காணப்பட கத்த கிருபை செய்ய சத்துரு உட்புகுதல் ஓரோருடைய வாழ்க்கையில் இராதபடிக்கு இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து
அக்கினி மதிலாயிருந்து பாதுகாக்கும் படிக்கு ஜெபிக்கிறோம். சபையில் நடக்கிற எல்லா ஆராதனை கூட்டங்கள் ஆண்டவரே ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்தி காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே ஆன்லைனில் ஆங்காங்கே இருந்து இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் அப்படியே பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக இன்று முதல் 5 நாட்கள் நடக்கிற விபிஎஸ் மிகுந்த ஆசீர்வாதமாய் அவங்க நாமத்துக்கு மகிமையாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். தாழ்த்துகிறோம். மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென் சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.